விகடன் நேயர்களுக்கு வணக்கம். கையில பாத்தீங்கல்ல பயங்கரமான துப்பாக்கி. இதெல்லாம் பாக்கையில வந்து சினிமால பார்த்தத தான் एक्चुअली क्लाइमेक्स सीनல வந்து ஹீரோ பயங்கரமான துப்பாக்கிலாம் எடுத்துட்டு சண்டை போட போவாரு. சோ சினிமால மட்டுமே தான் இந்த மாதிரியான விஷயத்தலாம் நாம பாத்தோம். சோ நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படினு தோணுச்சு. சோ அதே நேரத்துல திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில ஒரு சின்ன எக்ஸிபிஷன் போட்டுருக்காங்க அப்படிங்கற தகவல் கிடைச்சது. நேர்ல போய் பாப்போம் எப்படி இருக்கு. தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கலாம் அப்படினு. சோ அதுக்காக தான் வந்திருக்கோம். விதவிதமான வெரைட்டிஸ் சோ இங்க இருந்து ஆர்மிக்கெல்லாம் வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படினு சொன்னாங்க. சோ எப்படி இருக்குன்னு போயிட்டு ஃபீல் பண்ணி பார்க்கலாம் அப்படி தான் வந்திருக்கோம். உள்ள என்னென்ன இருக்குன்னு சேர்ந்து பார்க்கறதுக்கு நீங்களும் ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்க போகலாம். ஓஎஃப்டி அந்த துப்பாக்கி தொழிற்சாலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் தான் நாம் இருக்கோம். இந்த மண்டபத்தில் தான் 50க்கும் மேற்பட்ட அந்த கேட்டகரிஸ் துப்பாக்கியோட வகைகள் நிறையா வச்சுருக்காங்க. நம்மளுக்கு பொதுவாக துப்பாக்கினா துப்பாக்கி தான் தெரியும். பட் அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஒன்றுக்கும் ஒரு சில ரேஞ்சஸ் இருக்குது. அதோட மேட்லெலாம் வித்தியாசமான நிறைய இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மிஸ்டர் சிவகுமார் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ ஜெனரலாகவே வந்து துப்பாக்கி அப்படின்னாலே நம்மளுக்கு துப்பாக்கி தான் தெரியும். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பெருசாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு ஒரு கன்னை பற்றி சொல்லுங்கள். இப்போ மேக்ஸிமம் நமக்கு தயாரித்ததும் இருக்குது. ஆமாம், வெளியிலேருந்து நம்ம கொண்டு வந்து ஒரு வச்சிருக்கிறதும் ஃபோகேஸ்ட் வச்ச மாதிரியும் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கலாம் முடியும். ஃபஸ்ட்டு இது நாங்கள் எதுக்காக டிஸ்பிளே வச்சுருக்கோங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறோம். சுதந்திரத்தோட 75வது ஆண்டை இந்தியா கொண்டாடிட்டு இருக்கு. அதை கொண்டாடுற வகையில் இந்தியாவில் 75 இடத்துல அவங்கவுங்க பண்ண ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஃபங்க்ஷனாகவே இது நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது சுதந்திரத்தோட 75வது வருஷம். இந்த வருஷத்தில் நம்மளோட க்ரோத் எப்படி இருந்தது இந்த 75 வருஷமும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இது வரைக்கும் ரைஃபிளே யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க தொட்டு பார்க்கணும், அவங்கள ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கணும், இதை அவங்க வந்து அனுபவிக்கணும். நம்ம கண்ட்ரியோட ப்ராக்ரெஸ் இப்போ எப்படி இருக்குது, நம்ம எந்த லெவலில் இருக்கோங்கிறது அவங்க ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. நம்ம இப்போ ஒரு ஒரு ரைஃபிள் ஒன்று ஒரு கேலிபர் இருக்கும். வெளியே போகிற ரவுண்டு வந்து என்ன டயாமீட்டரில் இருக்கோ அதை தான் நம்ம கேலிபர்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஸ்டாலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்லேயும் செகண்ட் வேர்ல்டு வார்லேயும் வேறு வேறு கண்ட்ரீஸில் மேனுஃபேக்சர் ஆன ரைஃபிள்ஸு வெப்பன்ஸ் இதெல்லாம் இந்தியன் சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அவங்க யூஸ் பண்ணதில் எங்களுக்கு கிடைச்ச ரைஃபிள்ஸே வெப்பன்ஸையும் நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி எங்கள் மியூசியமில் வச்சுருந்தோம். அதை இப்போ மக்களின் பார்வைக்காக இங்கே கொடுத்துருக்கோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு 18 வெப்பனும் அந்த மாதிரி வெப்பன்ஸ் தான் பார்ப்போம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அது கூடவே உங்களுக்கு இதில் காட்ட போகிறோம். அதுக்கப்புறமா நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணது 1966 இந்த ஆர்டினஸ் ஃபேக்டரி திருச்சிராப்பள்ளி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கிறது, இப்போ பண்ணிட்டுருக்கிறது, லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் இந்த கம்ப்ளீட் வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ண கன்னு. இது ஜெர்மன் மேக்கு. நம்ம இந்தியன்ஸு ஜெர்மன் மேக்கோட ரைஃபிள்ஸ் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட ஒரு காப்பி தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இது அந்த காலத்துலேயே இந்தியாவில் இருந்த மெஷின் கன். நம்ம இதுக்கப்புறம் பார்க்குறது இது ஒரு கார்பைன். இதுக்கப்புறம் இது இந்தியன் மேடு கார்பைனும் இருந்தது. இது வந்து ரஷ்யன் மேடு கார்பைனு. இந்த கார்பைனும் செகண்ட் வேர்ல்டு வாரில் யூஸ் பண்ணது. இந்த கார்பைன் 9mm இருக்கும். இதில் இது எல்லாமே கரண்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா நம்ம இந்தியா? இது இல்லை, இந்தியாவிலே இது நம்ம அப்சல்யூட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா இதுக்கு அடுத்த அசால்ட் ரைஃபிள்ஸ் ரேஞ்ச் வந்ததுனால இதெல்லாம் நம்ம அப்சல்யூட் பண்ணிட்டோம். பட் இதுவும் நீங்கள் பழைய இந்திரா காந்தி காலத்தில் இந்திரா காந்தியோட கூட போன சோல்ஜர்ஸ் எல்லாம் இதுதான் வச்சிருந்தாங்க. ஓகே, அவரை சுட்ட ஒருத்தரும் இதே தான் வச்சிருந்தாரு. இது இப்போ ஒர்க் ஆகுமா சார்? ஆகும் ஆகும். இதுவும் நீங்கள் காக் பண்ணணும்னா காக் பண்ணலாம். உங்களுக்கு காக் பண்ணி காட்டுறேன். காக் பண்ணியிருக்கேன், ஃபயர் பண்ணுறேன். ஓ சம்மா சம்மா. ஓகே, இதில் மெகசின்ஸ் இல்லை, மெகசின் இங்கே இருக்குது. இதான் மெகசின். இதில் ரவுண்ட் லோடு பண்ணும். ரவுண்ட் லோடு பண்ணிவிட்டு காக் பண்ணணும். காக் பண்ணிவிட்டு இதை பிடிச்சி ஃபயர் பண்ணணும். பட் மியூசியம் கன்ஸ் மேக்ஸிமம் ஃபயர் ஆகாது. நாங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சரி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க முன்னாடி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் மெஷின் கன் தான். நார்மலாக ஃபியட் கார் மேனுஃபேக்சர் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஃபியட் வண்டி இந்தியாவில் ஓடி பார்த்துருப்பீங்க. இது ஃபியட் ரெவெலின்னு ஒரு கம்பெனியோட சேர்ந்து அந்த காலத்தில் செகண்ட் வேர்ல்டு வாருக்காக ப்ரொடியூஸ் பண்ண மெஷின் கன். ஓகே, இது இந்தியன் சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆஸ் எ இந்தியன் மியூசியம்லேருந்து நம்ம பார்வைக்காக வச்சுருக்கோம். இது விக்கர்ஸ்ங்கிற ஒரு கம்பெனியோட மெஷின் கன்னு. நார்மலாக விக்கர்ஸ் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் மேக்கிங் ஹார்ட்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ். இந்தியாவில் இப்போ வேர்ல்ட்லேயே விக்கர்ஸ் ஹார்ட்னஸ்ங்கிற வேர்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்க விக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மெட்டலோட ஹார்ட்னஸ் அளக்கிறதுக்காக மெஷின் செய்கிறவங்க. அவங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் இருந்த ஃபீல்டு வந்து ரைஃபிள் மேனுஃபேக்சரிங். அதில் அவங்க மேக் பண்ண ஒரு பிரிதர் கன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது சிக்னல் பிஸ்டல்ஸு. இதுலேருந்து ரைஃபிள் வயர் வராது, வெறும் சிக்னல்ஸ் மட்டும் வரும். ரெட் கலர் க்ரீன் கலர் மாதிரி இது சிக்னல் பிஸ்டல்ஸு. அது உள்ள அப்போ ஆக்சுவலாக லைட் இருக்குமா? ஆமாம், லைட் இருக்காது, கலர் புகை இருக்கும். அதில் தீ பொருத்திட்டு அதுக்கப்புறம் ஃபயர் பண்ணுறாங்க. ஹாலிவுட் மூவிஸ்லாம் பண்ணாங்க மாதிரி அதே தான், அதே தான். இது சிக்னல் ரைஃபிள்ஸ் தான். இது வெறும் வந்து மேலே அடிப்பாங்க. நாங்கள் இங்கே இருக்கோங்கிற சிக்னல்ஸை இன்னொரு டீமுக்கு கொடுக்கறதுக்கா ஒன்றே அதுக்கு மட்டும் தான். வெறும் சிக்னல் தான், இது சிக்னல் பிஸ்டல்ஸ் தான். இது என்ன சார், இது பயங்கரமா? இதுவும் பிஸ்டல் தான், இதுவும் பிஸ்டல் தான்.
இந்தியாவில் இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பிஸ்டல்ஸ் புதுசு புதுசாக வந்துருச்சு. இது இந்தியன் பிஸ்டல் கிடையாது, லூகர்னு ஒரு ஃபாரின் பிஸ்டல். இதுவும் இந்த இந்த ரைஃபிளோட ரேஞ்ச் வந்து இதுவும் 9mm தான். ஓகே. ஸோ அந்த நம்ம முன்னாடி கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா கேலிபரில், அதுவும் 9mm தான். பட் அது இதுக்கப்புறமா ரெவால்வேட் ஆகி வந்து ஆக்சுவலாக இது எல்லாமே உட்டா இது உட்டன் உட்டன் இது என்ன சார் வித்தியாசமாக இது பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் நிச்சயமாக பார்த்துருக்க மாட்டீங்க. இதுவும் இது செகண்ட் வேர்ல்டு வாரில் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஒரு பிஸ்டல் தான். பிஸ்டல்ஸ் எல்லாமே ரிவால்வர் மெக்கானிசமில் இருக்கும். இது எல்லாத்தையும் சுற்றி சுற்றி ரவுண்டு லோட் ஆகும். ஓகே. பட் இதில் வந்து ஃப்ரண்ட்லேருந்து ரவுண்ட் லோடு குத்திட்டு அப்புறமா அடிக்கிற சிஸ்டம்ஸ். ஓ, அப்போ ஃப்ரண்ட்லேருந்து லோட் பண்ணும். ஆமாம் ஆமாம். பட் இதுவும் இப்போது எதுவும் யூஸில் இல்லை. இது ஃபங்க்ஷன் ஃபயர் ஆகுறதுனா இல்லை ஃபயர் ஆகும். இல்லை இல்லை இது ஃபயர் ஆகும். அதுக்கு மேல லெந்த் பிரெத் கூடும் போது அது ரிவால்வர் சொல்றாங்க. ரிவால்வருக்கு அப்புறம் ரைபிள், ரைபிளுக்கு அப்புறம் கன், மெஷின் கன்ஸ், கன்ஸுக்கு அப்புறம் வெப்பன் ஆயிடும். வெப்பன் போகும்போது அது எல்லாமே வந்து ஒரு ஏரியா அழிக்கிறதுக்கு, ஒரு 5 மீட்டர் ஒரு டென்ட் அடிக்கிறதுக்கு, ஒரு பிரிட்ஜ் உடைக்கிறதுக்கு, ஒரு டேங்க் அடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி இருக்கிறதா வெப்பன் சொல்றோம். கையில ஹேண்டில் பண்றத ரெண்டு வெரைட்டியா வச்சிருக்கோம். ஒன்னு வந்து ரிவால்வர், ஒன்னொன்னு வந்து ரைபிள்ஸ். ரிவால்வர்ஸ் சின்னதா இருக்கும், அதுல ஒரு 6 ரவுண்டு 7 ரவுண்டு ரோட் ஆகும் அடுத்தடுத்து. ஸோ நம்ம இப்ப அடுத்து நிறைய ரிவால்வர்ஸ் உங்களுக்கு இருக்கிறதுலே காட்டுறோம், அப்படி ஒன்னொன்னா பாக்கலாம். AK-47 சைனால இருந்து இல்ல இல்ல AK-47 ரைபிள் முத கலஷ்னிக்கோவ் அப்படின்னு ஒரு ரஷ்யன் கம்பெனி, அவங்க தான் 47 லான்ச் பண்ணாங்க. அவங்களோட டிசைன் தான் ரஷ்யன் டிசைன். வேர்ல்டு ஃபுல்லாகவே AK-47 ரஷ்யால இருந்து தான் போச்சு. பட் 1947 இருந்து இப்போ இருக்கிற 2021 எவ்வளவோ AK-47 வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. நார்மலா பேட்டன்ஸ்க்கு 20 வருஷம் வரைக்கும் தான் வேல்யூ. அதுக்கப்புறம் யார் வேணா மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம்னு ஒரு இன்டர்நேஷனல் ரூல் இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே மேனுஃபேக்சர் பண்றாங்க. வேர்ல்டு ஃபுல்லா 250 வெரைட்டிஸ் ஆஃப் AK-47 இருக்கு. AK-47 ஒரு வெர்சடைல் வெப்பன். அது நீங்க ஃபயர் பண்ணும்போது ஒரு ஒரு மண்ணுக்குள்ள விழுந்தது, சகதிக்குள்ள வச்சு, தண்ணிக்குள்ள வச்சு, எப்ப வேணாலும் எடுத்தாலும் டைரக்டா ஃபயர் ஆகும். ஸோ அந்தளவுக்கு வெர்சடைலாக இருக்கிறதுனால இன்னும் AK வந்து இன் சர்வீஸ் வெப்பனாகவே இருக்கு. ஸோ இதோட மியூசியம் அப்படிங்கிறத முடிச்சுட்டு ப்ரொடக்ஷனுங்கிற ரேஞ்சுக்கு போகிறோம். 1966 2015 வரைக்கும் இந்த ஸ்டால்ஸில் என்னென்ன ரைஃபிள்ஸ் ஆர்டன்ஸ் ஃபேக்டரி திருச்சிராப்பள்ளியில் மேனுஃபேக்சர் பண்ணமோ அது எல்லாத்தையும் டிஸ்பிளேவாக வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஸ் அ மாஸ் ப்ரொடக்ஷனாக நாங்கள் பண்ண 9mm கேலிபர் இதுதான். ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கு, ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு, கார்டாக போகிறவங்களுக்கு கேலிபராக இது தான் சப்ளை பண்ணோம். இதுதான் இன்னமும் வச்சுருக்காங்களா? ஆமாம், இல்லை இப்போ இல்லை, இப்போ இதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு. ஓகே. ஸோ இந்த கேலிபர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கார்பைன் எங்களோட ஃபர்ஸ்ட் மாஸ் ப்ரொடக்ஷன். ஓகே, இதை காக் பண்ணி ஃபயர் பண்ணி காட்டுறோம். ஆக்சுவலாக இப்படி நீங்கள் லாக் பண்ணுறீங்க இல்லையா? ஆமாம். எந்த இடத்துல வந்து லோட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இருக்க மேகசீன்லேருந்து ரவுண்ட் உள்ள போகும். ஓ, ரைட் ரைட். ஒரு ஒரு தடவை இந்த மேகசீன்லேருந்து ரவுண்ட் உள்ள போகும். ஓகே ஓகே ஓகே. லோட் ஆகுது, ஃபயர் ஆகுது. நீங்கள் நிறைய பழைய படத்தில் பார்த்துருப்பீங்க இந்த ஆக்ஷன். இது ஆட்டோமேட்டிக் கன். ஒரு தடவை ட்ரிகர் பண்ணும்போது இதில் இருக்கிற 30 ரவுண்டும் ஒரே தான் வெளியே போயிடும். இது வெளியே மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு ஸ்போர்ட்டிங் ரைஃபிள். ஓகே, இது பார்க்கறதுக்கு தான் ஸ்போர்ட்டிங் ரைஃபிள். இது ரொம்ப வருஷம் முன்னாடி வெறும் ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஹண்டிங் எப்போ பேன் ஆயிருச்சோ இது செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ற ஒரு ஸ்போர்ட்டிங் ரைஃபிள். ஆக்சுவலி இது வந்து டிஃபரெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் இருக்கு இந்த துப்பாக்கி தொழில். ஆமா ஆமா. இப்ப நம்ம அங்க உருவாக்குற துப்பாக்கிகள் தயாரிக்கிறது எல்லாமே வந்து எங்களோட ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், MHA, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வர CRPF, BSF, SSB, அது இல்லாம எல்லா ஸ்டேட் போலீசஸ், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட் போலீசஸ்க்கும் நாங்கள் தான் சப்ளை பண்ணுறோம். ப்ரைவேட்டாகவும் ஏதாவது கொடுக்குறோம். ப்ரைவேட்டாக நம்ம கொடுக்குறதுக்கு நமக்கு ஆர்டரும் இல்லை, நாங்கள் வாங்குறதும் இல்லை. நாங்கள் டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்காக மட்டுமே ஒர்க் பண்ணுறோம். இது இந்த மாதிரி ரைஃபிள்ஸ், பர்டிகுலராக ஸ்போர்ட்டிங் ரைஃபிள்ஸ் நிறைய வெளியே யூஸ் பண்ணுறதுக்கு எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துருவோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போலீஸ் கன்கரன்ஸோட யார் யாருக்கு லைசன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. இது வந்து அதுக்கு அடுத்த டெவலப்மெண்ட். 1970s இன்றைக்கும் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரைஃபிள். இது வந்து 7.62 SLR. அந்த போட்டோவில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு லேடி வச்சுட்டு இருக்கிறத. இந்தியாவில் நடந்த ரொம்ப முக்கியமான வார்ஸில் எல்லாத்துலேயும் இது ரொம்ப பெரும்பங்கு ஆற்றியிருக்கு. ரொம்ப முக்கியமாக கார்கில் வாரில் வின் பண்ண எல்லார் கையிலையும் நீங்கள் இந்த ரைஃபிள்ஸ் பார்க்கலாம். இது பேர் என்ன சொன்னீங்க சார்? இது 7.62 செல்ஃப் லோடிங் ரைஃபிள், SLR. ஒரு ரவுண்டுக்கு
ஒரு தடவை ஒரு ரவுண்ட் வெளியே போகும் பட் 1 மினிட்டுக்குள்ள 300 ரவுண்ட் வெளியே போகும் நீங்க மேக்ஸிமம் மாத்திட்டே இருக்கணும் மாத்தினால் இல்லனா செயின் லோடிங் பண்ணோம்னா செயின்ல போகும் நார்மலா நாங்க செயினோட ஆப்ஷன் கொடுக்கிறது இல்ல மேக்ஸின் மாத்தி 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 தான் லோட் பண்ணுவோம் ஓகே இப்போ இந்த கன்ல வந்து நீங்க வந்து மேக்ஸின் போறது மட்டும்தான் செயின் மூலமா பண்றதும் செயின் மூலமா பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு ஓகே ஓகே வேணும்னா செயின் வாங்கிக்கலாம் பட் செயின் லிங்க்ஸ் நாங்க நார்மலா ப்ரொவைட் பண்றது இல்ல ஏனா கண்டினியூஸ் ஃபயரிங் இந்தியால நிறைய பேர் யூஸ் பண்றது இல்ல ஓகே அதனால ஆமா இது வந்து 5.56 இன்சாஸ் ரைபிள் சோ 5.56 ரைபிள்ஸோட டெவலப்மென்ட் எப்படி இருந்ததுனா நேட்டோ கண்ட்ரீஸ் னு ஒரு குரூப் ஆஃப் நேட்டோ கண்ட்ரீஸ் இருக்காங்க அந்த நேட்டோ கண்ட்ரீஸ் என்ன பண்ணாங்கனா ஒரு வார்ஃபேர்ல ஒரு சோல்ஜர் சாகிறதுக்கு பதிலா ஒரு சோல்ஜர் ஊண்டானாங்கனா அவர் ஒரு நாலு பேர் எடுத்து போவாங்க சோ டோட்டலா 5 பேர் அந்த வார்ஃபேர்ல இருந்தே வெளிய போயிடுவாங்க சோ 5 பேரை நம்ம அந்த வார்ஃபேர்ல இருந்து வெளிய கொண்டு போறதா நம்மளோட சக்சஸ்ங்கறது அவங்களோட லாஜிக்கா இருந்தது அதனால ரவுண்ட் சைஸ் 7.62 இதுக்கு முன்னாடி நம்ம manufactured பண்ணிட்டு இருந்தத 5.56 ஆ கொண்டு வந்து அது வேர்ல்ட் ஃபுல்லா இம்ப்ளிமென்ட் பண்ணாங்க அதுல இந்தியாலயும் இது வந்து ARDE நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்த ரைபிள்ஸ் சோ ARDE கொடுத்த நம்ம ரைபிள்ல நமக்கு 5 லட்சம் ரைபிள் இது வரைக்கும் manufactured பண்ணி இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் நாங்க சப்ளை பண்ணியாக்கு மட்டுமே 5 லட்சம் எஸ் இது வந்து एक्चुअली வந்து இப்ப அந்த இதுல ஷூட் பண்ண இறக்க மாட்டாங்களா 5.56 ஓட ரவுண்ட் வந்து நீங்க ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர்ஸ்க்கு மேல இருக்கும்போது டைக்குள்ள உள்ள போச்சுனா உள்ள இருக்குமே ஒளி வெளிய வராது ஓகே 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 நார்மலா அசால்ட் ரைபிள்ஸ்லாம் வந்து இங்க ஹிட் ஆச்சுனா பின்னாடி ரொட்டேஷன்ல போயும்போது பொத்தல் போட்டு வெளிய போயிடும் எவ்வளவு பெரிய ஸ்லஷ் வெளிய எடுத்துட்டு போயிடும் பட் ஆனா 5.56 ஓட ரவுண்டே ரொம்ப சின்னதா சின்ன டயாவா இருக்கும் சோ அதனால ஆல் சாக மாட்டாங்க சோ இது ஊன் பண்றதா நம்மளோட லாஜிக்கா இருந்தது சோ அதனால 5.56 பண்ணோம் இதுக்கு அப்புறம் வார்ஃபேர்ல நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு இப்போ நம்ம அதனால இதுக்கு அடுத்து அடுத்து ரைபிள்ஸ் manufactured பண்ணிட்டு இருக்கோம் இது 5.56ல இன்னொன்னு ஏரியா டெவலப்மெண்டா இது கீழவே ஒரு UBGL கிரனேட் லாஞ்சர்ஸ் கொடுத்தாங்க லான்ச்சர் இந்த லான்ச்சருக்குள்ள ஹேண்ட் கிரனைட் லோட்ஸ் பண்ணிடுவாங்க லோட் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு இத ஃபயர் பண்ணும்போது அட்லீஸ்ட் இங்க இருந்து 400 மீட்டர் ஏரியால ஒரு வீடு ஒரு டென்ட் ஒரு மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு வெஹிக்கிள் ஒரு 50 பேர் இருக்கிற குரூப் அத ஏரியாவா டெமாலிஷ் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணலாம் அவ்வளவு பவர் இந்த ரவுண்ட் எங்க போய் விழுகுதோ அதுல லிட்டில் ஏரியான்னு அங்க இருக்கிற 60 மீட்டருக்கு கம்ப்ளீட் அசாசினேஷன் இருக்கு நார்மலா ஒரு வார்ஃபேர் போறோம் ஒரு 100 பேர் போறாங்க 100 சோல்ஜர்ஸ் போறாங்கன்னா ஒரு 20-30 ரைபிள்ஸ்ல இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் இது நாங்க எங்களோட அடுத்த ரைபிள்ஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் இந்த இந்த ஏரியா வெப்பன் இவங்க எடுத்துட்டு போறத முத ஏரியா வெப்பன் தான் ஃபயர் பண்ணுவாங்க நார்மலா எங்க போனாலும் ஏன்னா இங்க இருந்து ஒரு புல்லட் அடிச்சோம்னா அந்த பக்கம் 100 புல்லட் வரும் அதுக்கு பதிலா ஏரியா வெப்பன் போட்டு ஒரு குறிப்பிட்ட அசாசினேஷன் முடிச்சிட்டு ஒன்னு ரெண்டு பேர் தப்பிச்சு ஓடுறவங்க தான் அப்ப ரைஃபிள் பார்த்து சுடுவாங்க சோ இந்த மாதிரி ஏரியா வெப்பன் கிரனைட் லான்ச்சர்ஸ் நாங்க ஆர்மிக்கு ஆல்ரெடி 16,000-20,000 மேல இந்த ரைஃபிளோட சப்ளை பண்ணோம் இப்ப திருச்சி அசால்ட் ரைஃபிள் நாங்க அடுத்த ரைஃபிள் இப்ப ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ரைஃபிளோடையும் சப்ளை பண்றோம் இந்த ஸ்டால்ல நீங்க கம்ப்ளீட்டா பார்க்க போறது எல்லாமே திருச்சி அசால்ட் ரைஃபிள் இப்போ லைவ்ல ப்ரொடக்ஷன் பண்ணி சப்ளை கொடுத்துட்டு இருக்க ரைஃபிள்ஸ்னா அது இதுதான் ஸோ இந்த ரைஃபிள்ஸு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா 7.62 mm இதோட கேலிபர் இந்த கேலிபர் வந்து பாடியோட முன்பக்கம் தொடும்போது ஒரு 7.62 mm சின்ன ஹோல் மாதிரி தான் விழும் பாடியில் பட் இது ரொட்டேட் ஆகும் இதோட பேரல்ல ஸ்பைரல்ஸ் இருக்கு ஓகே ஒரு புல்லட் வெளியே வரும்போது அந்த போர்ல இருக்கிற ஸ்பைரல்ஸ் வந்து அதை ரொட்டேட் பண்ணிவிடும் ரவுண்ட் இப்படிதான் மூவ் ஆகும் ஓகே ஓகே ரவுண்ட் டிராவல் ஆகும்போது 600 மீட்டருக்கு இப்படியே தான் மூவ் ஆகும் சோ மூவ் ஆகும்போது எந்த 600 மீட்டர்ஸ்க்குள்ள எந்த ஹியூமன் வந்தாலும் கம்ப்ளீட்டா அசாசினேட் பண்ணிடும் சோ உங்க பாடி மேல மேல படும்போது ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்காலும் பின்னாடி ஒரு பெரிய ஃபிளஷ் எடுத்துட்டு போயிடும் இப்போ திருச்சியில் தயாரிக்கிற எல்லாத்துக்குமே திருச்சிங்கிற பேர் இல்ல கொடுக்கல கொடுக்கல இதுக்கு முன்னாடி நாங்க கொடுக்கல ஏன்னா அது எல்லாமே வேற ஒருத்தரோட டிசைன் ஒருத்தரோட டிசைன்ங்கறதால ஏஆர்டியோட டிசைன் ஓகே எப்பயுமே ரைஃபிள் manufactured பண்றதுக்குனா நாங்க வெறும் manufacturers தான் இன்னொருத்தவங்க உங்களுக்கு டிராயிங்கும் டிசைனும் கொடுப்பாங்க நாங்க அதை செஞ்சு உங்களுக்கு கொடுத்துருவோம் பட் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட டிசைன் இது டிசைனே நம்மளுக்கு தான் ஆமா ஓ அதனால தான் திருச்சிங்கற ஆமா 1947ல AK-47 வந்தாலும் வேர்ல்டு ஃபுல்லா இப்பயும் 250 வெரைட்டி ஆஃப் AK-47 இருக்கு அதுல பல்கேரியன் AK-47 கொஞ்சம் வெர்சடைலான குவாலிட்டி ஸோ அதை எடுத்து நாங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி தான் அந்த ரைஃபிள் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் அதை விட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோட அதை விட குட் மெட்டீரியலோட நல்ல குவாலிட்டியோட இந்தியன் மேட் AK-47 இதை லான்ச் பண்ணும் ஸோ இதுக்கு நம்ம திருச்சியோட ப்ரைடு வேணும் அப்படிங்கிறதுக்காக திருச்சி அசால்ட் ரைஃபிள்ங்கிற பேருக்கு பேரை வச்சோம் பட் லக்கீலி இந்த பேருக்காக நிறைய
ஆஃபீஸர்ஸ் லெவலில் அதுக்கு பெரிய லெவலில் ஃபைட் பண்ணி இந்த நேமை தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி நாங்கள் ஒரு 35,000 ரைஃபிள்ஸ் எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ த நேம் பிராண்டிங் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ திருச்சி அசால்ட் ரைஃபிள்ங்கிற பேர் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தார்னு சொன்னால் ஒரு ப்ரீமியம் ரைஃபிள் அப்படிங்கிற ஒரு பேர் இப்போ எல்லாருக்கும் தெரியும். இதை பார்க்க சிமிலராக இருக்குது AK-47 மாதிரி. AK-47 தான் பெருமைக்கும் திருச்சி கார்பைன் அர்த்தம். ஸோ திருச்சி கார்பைனோட வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ரைஃபிள் வந்து ரொம்ப சின்ன ரைஃபிள். நீங்க ஒரு பேக்ல வச்சு எடுத்துட்டு போய் டிராவல் பண்ணலாம். ஆமா, ஒரு பேக்ல வச்சுக்கலாம். இதை கூட எடுத்துட்டு போகலாம். இதை கூட எடுத்துட்டு போயிட்டு இந்த ட்ரிக்கா நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். இதை நாங்க சிஎஸ்எஃப்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா ரொம்ப ரீசெண்டா 2021ல தான் லான்ச் பண்ணாங்க. நீங்க இதோட லான்ச் வீடியோ ஆல்ரெடி நெட்ல இருக்கு. நீங்க எடுத்து பார்க்கலாம். எங்க ஆபீசர்ஸ் லான்ச் பண்ணது உங்களுக்கு கிடைக்கும். இதோட ரொம்ப ஸ்பெஷல் இது 175-200 மீட்டர் காம்பேட் ஏரியா. காம்பேட் ஏரியால சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ்க்கு ஏர்போர்ட்டுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்னா பண்றதுக்கு, ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். வெயிட்டுமே கொஞ்சம் வந்து அதை விட கம்மி. நார்மலா இருக்க ரைஃபிள்ஸ் 3.2 கிலோஸ் இருக்கும். இது வந்து 2.64 தான் இருக்கும். ரொம்ப ஹேண்டியா ஹேண்டில் பண்ண முடியும். இதுலயும் 30 ரவுண்ட் மேகசின் இருக்கு. ஸோ 30 ரவுண்ட் மேகசின் இருக்கு. இதுல வந்து சைட் என்ன சைட் கஸ்டமருக்கு நீடும், ஒருத்தருக்கு நைட் சைட் வேணும், ஒருத்தருக்கு லேசர் டாட் சைட் வேணும், ஒருத்தருக்கு ரெட் டாட் சைட் வேணும், அதை நாங்க போட்டு கொடுக்கோம். இப்போ அந்த திருச்சி ரைஃபிள்லயே இது ஃபிக்ஸ்டு பட்டு இது சைடில் ஃபோல்ட் ஆகும். ஓகே, அது வந்து இப்படி மடக்கிற மாதிரி இருந்துச்சு. இது சைடில், ஆமாம், சைடில் ஃபோல்ட் ஆகும். சைடில் ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். சைடில் இப்போ பார்த்தீங்க ட்ரிக்காக ஃபோல்ட் ஆனது. இதுவும் இதே மாதிரி சைடில் ஃபோல்ட் ஆகும், ஃபோல்ட் ஆயிடும். ஓகே, எப்போ ட்ராவல் பண்ணும்போது இதை ஹேண்டியாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது சைடு ஃபோல்டபிள் ஆகும். வெளியே போகும்போது மைக்ரோ செகண்ட்ஸ்ல இதுல ஒரு கேஸ் டெவலப் ஆகும், பர்ன் ஆன கேஸ். அந்த கேஸ் இந்த வழியா உள்ள போய் நம்ம காக் பண்ற மேனுவல் காக்கிங் இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக் ஆயிக்கும். AK-47ோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஸோ நார்மலாக ஒரு வார்ஃபேர் போகிறவங்களுக்கு வெறும் ரைஃபிள்ஸ் மட்டுமே பத்தாது. நம்ம பேசியிருந்தோம். ஸோ இதில் ஏரியா வெப்பன் கொடுக்கணுங்கிறதுக்காக ஏரியா வெப்பன் இந்த மாதிரி இந்த இடத்துல இதில் அட்டாச் ஆயிருக்கும். எந்த இடத்துல பண்ணுவோம் முன்னாடி? ஆமாம், இது எங்கே அட்டாச் பண்ணுறோங்கிறது காட்டிடுறேன். காட்டின ஃபோட்டோ பின்னாடி இருக்குது. இந்த ஹேண்ட் கார்டு இது எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு தான், வேணுங்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். இதை கழட்டிட்டு இந்த இடத்துல இது அசம்பிள் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது அசம்பிள் ஆயிருக்கிற ஸ்டேஜில் ஒரு 100 ரைஃபிள்ஸ் ஒரு வார்ஃபேருக்கு போகுதுன்னா 20-30 ரைஃபிள்ஸ் அஸ் பர் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் வி ஆர் சப்ளைங் வித் ஒரு ஏரியா வெப்பன். ஸோ இந்த ஏரியா வெப்பனோட ரேஞ்சும் அதே ரேஞ்ச் தான். இந்தியாலே இந்த மாதிரி ஒரு ஏரியா வெப்பன் டெவலப் பண்ணி சப்ளை பண்ணுற ஒரே ஃபேக்டரி ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி திருச்சி தான். இந்த ரைஃபிளும் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் AK-203 ஒரு ரைஃபிள் பண்ண போறாங்க ரஷ்யனோட கொலாபரேஷன்ல. பட் அந்த ரைஃபிளும் ஆஸ் குட் அஸ் தார் மாதிரி தான் இருக்கும். அதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் தான். இதே கேலிபர் தான். இந்த ரைஃபிள் ஃபுல்லி எக்யூப்டு NSG மாதிரி யூனிட்ஸ்க்காக நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுறது. ஓகே, இதில் சைடு ஃபோல்டபிள்ஸ் இருக்குது, இதில் நைட் விஷன் கேமரா இருக்குது, லேசர் டாட்ஸ் இருக்குது, உள்ள ரெட் டாட்ஸ் இருக்குது, ரெக்டிக்யூல்ஸ் இருக்குது. அது இது மாதிரி இருக்கிற ஃபுல்லி எக்யூப்டு ரைஃபிள். ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடி காமிச்ச எல்லாத்துலேயுமே ஃபுல்லி எக்யூப்டு இதுதான். ஆமாம், இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. இது வந்து இன்னும் அட்ஜஸ்டபிள் ஆளோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி, சின் லென்த்துக்கு வேணும்னா இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதில். ஸோ இது வந்து நார்மலாக கமாண்டோஸ் யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற ரைஃபிள்ஸ். அதுக்கு அடுத்து இருக்கிற வெர்ஷன் டவுன் ஃபோல்டபிள் பட்டு. ஓகே, இப்போ நீங்கள் சைடு ஃபோல்டபிள் பட்டு இவ்வளோ நேரம் பார்த்தீங்க, இது வந்து டவுன் ஃபோல்டபிள் பட்டு. இதில் பட்டு கீழே போயிடும், இப்படி அடியில் மடங்கும். ஆமாம், அடியில் மடங்கும். இதில் பட்டு பாருங்க, பட்டு கீழே வந்துருச்சு. நார்மலாக லெஃப்ட் ரைட்ல திரும்புற மாதிரி பார்த்தீங்க. ஆமாம் ஆமாம்,
ஆக்சுவலா இது இது எல்லாமே கையில புடிச்சு அடிக்கிறது ஹேண்டி தான். ஆமா கையில தான் இந்த மெஷின் அட்டாச் பண்றது எல்லாமே. மெஷின் அட்டாச் பண்றதுக்கு நாங்க நிறைய லைட் மெஷின் கன்ஸ் ஹெவி மெஷின் கன்ஸ் வச்சிருக்கோம். ஓகே ஓகே இது எப்படி பட்டிங்க வந்துரும். நம்ம இப்ப அடுத்து போக போற ரேஞ்ச் வெப்பன் ரேஞ்ச். சோ வெப்பன்ல இருக்கிற ஒண்ணொண்ணா பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரனேட் எப்படி கையில தூக்கி போடுவாங்கன்னு சொன்னோம். அப்புறமா கிரனேட் லான்ச்சர் பார்த்தோம். அதுல ஒரு ஒரு கிரனேடா லோட் பண்ணி ஃபயர் பண்ண முடியும். ஓகே சோ அதவே ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் பண்றதுக்கு இது கிரனேட் லான்ச்சர்ஸ். இதுல ஒரு தடவைல 30 கிரனேட்ஸ் உள்ள இருக்கு. சோ 30 கிரனேட் லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சிங்கிளா ஆட்டோவா இத ஃபயர் பண்ண முடியும். ஓகே ஓகே 30 தடவை போகும். ஒரே ஒரு தடவை நீங்க ட்ரிகர் அமுக்குனீங்கனா 30 ரவுண்ட் கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். சோ ஒரு ஏரியால கண்டினியூஸ் கிரனேட் ஃபயர் பண்ணனும்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கிரனேட் லான்ச்சிங் சிஸ்டம் வச்சிட்டு ஒரு 30 ரவுண்ட் கண்டினியூஸா ஃபயர் பண்ண முடியும். இதெல்லாம் பார்டர்ஸ்ல யூஸ் பண்றது அந்த மாதிரி தான். இது நம்ம BSF க்கு நம்ம சப்ளை பண்றோம். பார்டர்ஸ்ல தான் 99% யூஸ் பண்ணுவோம். இதோட ரேஞ்ச் என்ன மாதிரி இருக்கும்? எல்லாமே 400 மீட்டர் ரேஞ்ச் தான். நம்ம 400 மீட்டர்ஸ்க்கு நம்ம இப்போ வரைக்கும் இந்தியால இருக்கிற கிரனைட் லான்ச்சர்ஸ் எல்லாமே 400 மீட்டர்ஸ் ரேஞ்ச்ல தான் இருக்கு. சோ ஃபாரின் இது இதுவரைக்கும் நம்ம யூஸ் பண்றது இல்ல. இந்தியால manufactured பண்ண AFK னு பூனா ஃபேக்டரியில இருந்து manufactured பண்ணி கொடுக்கிற கிரனைட்ஸ் லான்ச்சர்ஸ் தான் இப்போ யூஸ் பண்றோம். இதுக்கு அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கிறது மெஷின் கன்ஸ். சோ இந்த மெஷின் கன்ஸ் இந்த மெஷின் கன்ஸ் தானா கையில வச்சு ஃபயர் பண்ணலாம். இத ஷிப் மேலயும் அட்டாச் பண்ணி ஃபயர் பண்ணலாம். ஓகே அந்த மாதிரி 12.7 கேலிபர்ஸ்ல இருக்கும். ஓகே சோ இது வந்து ஒரு ஷிப் மேல இல்லனா ஒரு டேங்க் மேல அவங்களோட பர்பஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மேல வச்சு ஃபயர் பண்ணலாம். அந்த செயின் மெக்கானிசம் இது செயின் லிங்க் இங்க இருக்கு பாருங்க. ஓகே இதுல நம்ம செயின் லிங்க்ல போட்டு இது 12.7 mm இருக்கிற ரவுண்ட்ஸ். சோ இது 7.62 தான். 7.62 தான் இது ஃபயர் பண்ணலாம். கண்டிப்பா ஒரு தடவை அந்த செயின் இப்படி போட்டோம்னா அது 1 by 1 அப்படியே ஆமா அடுத்தடுத்த ரவுண்ட் தானா லோட் ஆயிட்டு. ஓகே ஓகே இது இது வரைக்கும் நம்ம இது பாத்துட்டு இருக்கலாம் வெப்பன்ஸ். ஓகே சோ இப்போ கையில வச்சு யூஸ் பண்ண முடியுமா? இறக்கலாம் கையில வச்சு. ஏனா புல்லட்ஸ் வந்து கீழ விழுந்து இதெல்லாம் எல்லாத்துலயும் ஆட்டோ ஃபயரிங் சிஸ்டம்னு இருக்கும். சோ இது ஒரு எலக்ட்ரிக்கல் கியூபிக்கலோட நீங்க கனெக்ட் பண்ணிட்டு கீழ இருந்து பட்டன் அமுக்குனீங்கனா ஃபயர் ஆகிட்டே. ஓ ரைட் ரைட் ரைட். அதுக்காக கையில எடுத்து வச்சு ஃபயர் பண்ண அவசியம் இல்ல. சோ இது வந்து மல்டி கிரனைட் லான்ச்சர்ஸ். அங்க சிங்கிள் கிரனைட் பார்த்தோம். அங்க 30 கிரனைட் ஃபயர் பண்றது பாத்தீங்க. இது வந்து இது வெறும் ஏரியா வெப்பன் மட்டும். ஒரு 10 20 ரைபிள் இருக்கும்போது ஒரு ஏரியா வெப்பன் ஒரு சோல்ஜர் கையில வச்சிருப்பாரு. சோ இது வந்து மல்டி கிரனைட் லான்ச்சர். இதுல 6 ரவுண்ட் லோட் ஆயிரும். ஓகே லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஃபயர் பண்ணனும். இது एक्चुअली அந்த சினிமால அந்த போலீஸ் நார்மல் ரைபிள் வச்சிருப்பாங்க அதோட பெரிய சைஸ் மாதிரி இருக்கு. இது ரிவால்வர் மெக்கானிசம்ல இருந்து வந்ததா. கையில ஒரு ரிவால்வர் வச்சு சுடுவாங்கல படைய பலத்து. அதோட அப்படியே ரிப்ளிகா தான். அதோட பெரிய சைஸ் னு சொல்றோம். அதோட பெரிய சைஸ். பட் இது வந்து கிரானைட் லான்ச்சர் போடுறோம். கிரானைட் லான்ச்சர் போடுறோம். இது ரொம்ப லிதல் வெப்பன். இது வந்து அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வெறும் பயமுறுத்துறதுக்காக வச்சிருக்கிற வெப்பன். இது இந்த வஜ்ரான தண்ணி அடிக்கிற வண்டி எல்லாம் பாத்துるீங்களா? ஆமா ஆமா. கூட்டத்தை கலக்கிறதுக்காக. ஓகே. அதுக்காகவே யூஸ் பண்றது. ஓ இதுல வந்து only வந்து இது நான் லிதல் வெப்பன். இதுல வந்து wooden pellets. ஓகே. அப்புறம் டியர் கேஸ். ஓகே. அப்புறம் இல்லனா மிர்ச்சி பவுடர்ஸ் pellets அது மாதிரி எது வேணாலும் போட்டு ஃபயர் பண்றதுக்கு கூட்டத்தை கலக்கிறதுக்காகவே யூஸ் பண்ற ஓகே ஒரு வெப்பன். சாஃப்ட் வெப்பன் சொல்றோம். ஆமா இது CRPF க்கு நாங்க நிறைய காஷ்மீருக்காக கொடுத்துறோம். அவங்களும் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ரவுண்ட் லோட் ஆகும் அப்புறம் ஃபயர் ஆகும். பட் இதுல வந்து அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த கிரனைட்டா அந்த டியர் கேஸ் இல்ல இதுல கிரனைட் போட முடியாது. போட முடியாது. போட முடியாது. இதோட டயா வேற அதோட டயா வேற. பட் இது நான் லெத்தல்ங்கறதால இது நாங்க அலுமினியம் பாடியில தான் பண்ணிருக்கோம். அலுமினியம் அலாய் அது ஸ்டீல் பாடி. ஓகே இது வந்து ரேட்டும் கம்மி மத்தவங்க யூசேஜ் வேணுங்கிறதுக்காக இது அலுமினியம் அலாய்ல தான் பண்ணிருக்கோம். சோ இதுக்கு அடுத்து இருக்கிறது காசா கன். பயங்கரமா இது 2015 வரைக்கும் நாங்க manufacture பண்ணிட்டு இருந்தோம். இது ஹெலிகாப்டர்ஸ்ல ஃளைட்ஸ்ல கீழ இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கும். ஓகே ஆட்டோமேட்டிக் ஃபயர் ஆகும். நீங்க எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபயர்டு கேசஸ் கீழே விழுகும். ரவுண்ட் நீங்க காட்டிருக்காங்க இது 23 mm டயா இருக்கும். நார்மலா ஒரு ரவுண்ட்னா எப்படி இருக்கும்னா இங்க பின்னாடி இருக்கிற ஏரியால ஃபுல்லா கன் பவுடர்ஸ் இருக்கும். பின்னாடி ஒரு பிரைமர் இருக்கும். முன்னாடி ஒரு கார்ட்ரிஜ் கேஸ் இருக்கும். முன்னாடி இருக்கிறது புல்லட் இருக்கும். இது மட்டும் தான் வெளியே போகும். இதுக்குள்ள ஃபுல்லா ரவுண்ட் பர்ன் ஆகும். இந்த ரவுண்ட் எவ்வளவு ஃபாஸ்டா பர்ன் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் இது ரேஞ்ச் போகும். ஸ்பீடு போகும். சோ இதுதான் ஒரு ரவுண்டோட பேசிக் கான்செப்ட். பொதுவா சினிமால நம்ம பாக்குறோம் புல்லட் மட்டும் தான் வெளியே போகும். இது ஃபுல்லா அப்படியே போகுது. போகாது. இது மட்டும் தான் போகும். ஆக்சுவலா என்ன நடக்கும்? இந்த பார்ட் மட்டும் தான் போகும். இதெல்லாம் கீழ விழுந்துரும். இது என்ன இது என்ன மெட்டீரியல் ஆக்சுவலா? இது நம்ம டம்மி தான் போட்டுருக்காங்க. நார்மலா இது காப்பர் பேஸ்ட் இல்ல உள்ள லெட் வச்சிருப்பாங்க. இதுதான் போய் அட்டாக் பண்ணும். ஆமா ஆப்ஜெக்ட். 7.62 இருக்கட்டும் எந்த ரைஃபிளா இருக்கட்டும் ஃப்ரண்ட்ல இருக்கிற புல்லட் பார்ட் மட்டும் தான் வெளியே போகும். இது கீழே விழுந்துருமா? இது இந்த கேஸ் கீழே விழுந்துரும். கேஸ் விழுந்துட்டு இருக்கும். பட் இது இந்த ஏரியா இதுல எவ்வளவு ஃபாஸ்டா உள்ள கன் பவுடர் பர்ன் ஆகுது அதை பொறுத்து தான் இது எவ்வளவு ஃபாஸ்டா எவ்வளவு தூரத்துக்கு போகுங்கறத டிட்டர்மைன் பண்ணும். அது நார்மல் கன் சின்ன சின்ன ரைஃபிள்ஸ்ல அதுவும் எல்லாத்துக்குமே இதே சேம் தான். இது 12.7 mm ஏர் டிஃபென்ஸ் கன்.
ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் கன் இந்த மாதிரி பின்னாடி உங்களுக்கு ஃபோட்டோ காட்டியிருக்கோம். ஒரு டேங்க்ல மேலே வர்ற ஒரு ஹெலிகாப்டர்ஸ் ஏர் டிஃபென்சிங்காக யூஸ் பண்ணுறது. இதை லேண்ட் டு லேண்ட், லேண்ட் டு ஏர் எது வேணா ஃபயர் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், லேண்ட் டு லேண்ட், லேண்ட் டு ஏர் ஃபயர் பண்ணிக்கலாம். இது நாங்கள் இந்தியன் ஆர்மிக்கு சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். இது நார்மலாக எங்களோட டேங்க் இருக்கு சப்ளையர்ஸ், அவங்க டேங்க் மேலே மாட்டுறதுக்காக எங்களோட டேங்க் மேலேயே மாட்டி இதை சப்ளை பண்ணுறோம். ஓகே ஓகே, இது எல்லாமே டேங்க் மேலே வச்சு பண்ணுறது தான். ஆமாம், நம்ம முன்னாடி பார்த்தது ஹேண்ட் மோட் மாதிரி, எல்லாமே ஹேண்ட் மோட் தான். இது டேங்க் மேலே பண்ணுறது, இது லேண்ட்ல இருந்தும் ஃபயர் பண்ணலாம், ட்ரிப்பாட்ல வச்சு டேரக்டாக தரையில இருந்தும் ஃபயர் பண்ணலாம், லேண்ட் டு லேண்டும் ஃபயர் பண்ணலாம், லேண்ட் டு ஏரும் ஃபயர் பண்ணலாம். பட் லேண்ட்ல இருந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஷிப்ல மாட்டியும் ஃபயர் பண்ணிக்கலாம். இதே 12.7ல இதுக்கு அடுத்த வெர்ஷன் ஆன்டி மெட்டீரியல். ஆன்டி மெட்டீரியல் கன்னா என்னன்னா, ஒரு ரைஃபிள் ஃபயர் பண்ணும்போது அதுல இருந்து போற ரவுண்ட் வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற மெட்டீரியலை கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணி அதுக்குள்ள போய் அந்த மெக்கானிசமே டேமேஜ் பண்ணும். அதான் ஆன்டி மெட்டீரியல் கன்னு. இப்போ ஒரு இந்த டேங்க் இருக்கு, இந்த டேங்க்ல ஒரு 30 mm 20 mm திக்னஸ்க்கு பாடி இருக்கும், அதை வந்து பெனிட்ரேட் பண்ணி உள்ள போய் அந்த மெக்கானிசம் கொலாப்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ரவுண்ட்ஸ்லேயே நம்ம இதில் ஃபயர் பண்ணுவோம். அதுதான் ஆன்டி மெட்டீரியல் கன்னோட லாஜிக்ஸ். ஸோ ரவுண்டை அடிச்சிங்கன்னா அந்த பாடியை தொலைச்சிட்டு உள்ள போய் அங்கே உள்ள இருக்கிற கேபினை முடிஞ்சிச்சுன்னா அந்த டேங்க் அதுக்கப்புறம் மூவ் ஆகாது. ஸோ அந்த லாஜிக்காக தான் ஆன்டி மெட்டீரியல் கன்ஸ் வச்சிருக்கோம். அது இந்த ரெண்டு வெரைட்டி ஆஃப் ஆன்டி மெட்டீரியல் கன்ஸ் இங்கே இருக்கு. இந்த கெனான் கன்னை டேங்க்ல எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், டேங்க்ஸ்ல எப்படி யூஸ் ஆகுறதுங்கிறது மேலே இருக்கிற போட்டோஸ்ல உங்களுக்கு காட்டியிருக்கோம். இது சைஸே பெருசா இருக்கு. ஆமா, 30 mm வெளியே வர்ற டயா. இது ஒரு ஒரு இது ஆக்சுவலா இதையும் புல்லட்ஸ் தான் சொல்லுவோமா? ஆமா ஆமா, வெளியே வர்றது அது ப்ரொஜெக்டைல் புல்லட்ஸ் தான். வெளியே இருக்க இந்த கேஸ் வர்ணாகிறதுக்கு யூஸ் ஆகும். இதையுமே இந்த செயின் மாதிரி லோட் பண்ணிக்கலாம். செயின் லோடர் தான். பட் இது சைஸே பயங்கரமா இருக்கு சார், ரொம்ப பெருசா இருக்கு. இது என்ன என்ன லெந்த் ஆக்சுவலா? அது வெறும் பேரல் மட்டும் 2416 mm, 2.5 மீட்டர் பேரல் மட்டும், மொத்தமா சேர்த்து 3 மீட்டர் அந்த ரேஞ்ச் மட்டும். ஆக்சுவலா இப்போ நம்ம இந்த இடத்துல லோட் பண்ண போறோம். ஆமா, இந்த இவ்வளவு லெந்த் எதுக்காக தேவை ஆக்சுவலா? எஸ், ஏன்னா அதோட ரேஞ்ச் எவ்வளவு தூரங்கிறத அதுதான் டிசைட் பண்ணும். 1500 மீட்டர் போகணும்னா இவ்வளவு தூரம் ஸ்டெபிலைஸ்டா மூவ் ஆனாதான் அது அதுக்கப்புறம் அவ்வளவு தூரம் டிராவல் ஆகும், இல்லைன்னா வேற சைட்ல மாறிடும். ஆமா, இப்போ நார்மலாவே ஒரு பேரல் 400 mm இருக்குன்னு வச்சுக்கோங்க, 600 மீட்டர் வரைக்கும் பர்ஃபெக்டா அதோட ஸ்பைரல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா மூவ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுல நம்ம ரவுண்ட எவ்வளவு தூரம் பேரல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணி வெளியே அனுப்புறமோ அவ்வளவு தூரம் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். இதுக்கு பேரு ராக்கெட் RGB-60. இது ஆன்டி சப்மரீன் கன். சப்மரீன் வந்து எங்கேயாவது மூவ் ஆயிட்டு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஷிப்ல இருந்து இதை ஃபயர் பண்ணீங்கன்னா, இது 5 கிலோமீட்டர் ரேஞ்ச், அது 3 கிலோமீட்டர் ரேஞ்ச், இது 5 கிலோமீட்டருக்கு போய் அங்க விழுந்து அங்கே கிடக்கும். அதுக்கப்புறமா நீங்க இதை ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் பண்ண வைக்கலாம் ஷிப்ல இருந்து. ஸோ இதோட கம்ப்ளீட் மெக்கானிசம் ஷிப்ல இருக்கிற ஒரு கிட்ட இருக்கும். இது ரெண்டுமே ஆன்டி சப்மரீன் கன் தான். இது RGB-60, அங்க இருக்கிறது RGB-12. ஸோ இதுக்குள்ள ஒரு ஆஃப்ட் மோட்டர், ஒரு 4 மோட்டர், இது முன்னாடி இருக்கிற பாட்ல ஒரு 25 கிலோ அமினிஷன் இருக்கும். ரொம்ப முக்கியமா வந்து TNT, அதுக்கப்புறம் RDX, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இதுல ஒரு 23.5 kg to 25 kg ஃபில் பண்ணுவோம். இதுதான் 4 ஹெட். இந்த இது மட்டும் தான் பிளாஸ்ட் ஆகும். இது ரெண்டும் இதோட ரேஞ்ச் அச்சீவ் பண்றதுக்கு கொடுக்கும். இதுல எல்லாமே டியூப்ஸ்ல இருக்கும், பிரைமரி கார்ட்ரிஜஸ் எல்லாம் டியூப்ஸ்ல இருக்கும். இது எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் இது எரியும், அதுக்கப்புறமா தேர்டா இது பிளாஸ்ட் ஆகும். ஸோ இது இது ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரிக் ஃபயர் பண்ணலாம். அதாவது ஃபயர் பண்ண உடனே வெடிக்காது இது. இது ரேஞ்ச் போய் ரேஞ்ச்ல கிடக்கும். அப்படியே நம்ம எப்ப ஃபயர் பண்ண நினைக்கிறோமோ அப்ப ஃபயர் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு நேரம் வரையில அப்படி வச்சிருக்கலாம்? இல்ல, இதுக்கு ஒரு லைஃப் இருக்கு, குறைஞ்சது 3 மாசமோ 6 மாசமோ, அப்போ வரைக்கும் அது பாட்டு கிடக்கும். அதுக்கு அப்புறமா நீங்க எப்ப வேணா ஃபயர் பண்ணி ஃபயர் பண்ணிக்கலாம், ஃபயர் பண்ணிக்கலாம். இது RGB-60, இதுல ரேஞ்ச் கம்மியா அங்க RGB-12 இருக்கு. ஓகே ஓகே. இப்போ HEATs, இதெல்லாம் ஆன்டி டேங்க். இப்போ இந்த எட்ஜ் வந்து போய் ஒரு டேங்கோட ஃபேஸ்ல குத்தி அந்த டேங்க்ல இருக்கிற மெட்டீரியல் ஒரு 20 mm 30 mm ஒரு ஆர்மர் ஷீட்னு சொல்லுவாங்க, ஆர்மர் ஷீட்டை கம்ப்ளீட்டா பியர்ஸ் பண்ணி உள்ள போய் உள்ள இருக்க மெக்கானிசம் கொலாப்ஸ் பண்ணும். கொலாப்ஸ் பண்ணா ஒரு டேங்கை ஃபங்க்ஷன் இல்லாம ஆக்கணும். அதுக்காக யூஸ் பண்ற வெப்பன்ஸ் இது. ரைஃபிள்ல போட்டு ஃபயர் பண்ணும்போது இதோட எட்ஜ் அவ்வளவு சூடாகி அதை மெல்ட் பண்ணி உள்ள போயிடும். பெரிய ரைபிள்ஸ் வரையில பார்த்தோம். இப்போ பார்க்க போறதான் பயங்கரமா இருக்க போகுது. ஆக்சுவலா இந்த கன்னோட வந்து அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து இஸ்ரேல் கொலாபரேஷனோட நம்ம வந்து பண்றோம். 74 கன் நம்ம பண்ணியிருக்கோம். இதோட இந்தியன் கோஸ்டல் கார்டுக்கும் அடுத்தது வந்து நேவிக்கும் 74 கன் கொடுத்துருக்குறோம் நம்ம. இந்த கன்னோட அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா,
இந்த கன்ல வந்து மற்ற வெப்பனோட கம்பேர் பண்ணும்போது துப்பாக்கி எனிமி டு எனிமி வந்து நம்ம நேரா நேரா பார்த்து அடிக்கணும். ஒன்று எனிமி வந்து நம்மள அடிப்பாங்க இல்லை வந்து நம்ம வந்து எனிமி அடிக்கணும். பட் இந்த துப்பாக்கியை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கி ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும், ஆப்ரேட்டர் செக்ஷன் ஒன்று இருக்கும், அவங்க வந்து கேப்டனோட டெக்கோட கீழே இருப்பாங்க. இதுதான் அந்த ஆப்ரேட்டர் செக்ஷனு. உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேட்டர் செக்ஷன் டெக்கை கீழே உட்காந்து கேப்டன் கமாண்ட் பண்ணிட்டு நம்ம எந்த துல்லியமாக நம்ம எனிமையை அட்டாக் பண்ண முடியும். எப்படி அட்டாக் பண்ண முடியும்னா, பகலில் வந்து நம்ம பார்க்கறதுக்கு சிசிடிவி கேமரான்னு ஒன்று வச்சுருக்கிறோம் ரைட்டுங்களா, இதுதான் அந்த சிசிடிவி கேமரா ரைட்டா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து லேசர் ஃபைண்டர்னு ஒன்று இருக்குது, நைட்டில் வந்து லேசர் இது நைட் விஷன் கேமரா இருக்குது, இது கூட தெர்மல் இமேஜர்னு இருக்குது. ஏன் இந்த நாலு கேமரா வச்சுருக்கோம்? நைட்டில் பார்க்கறதுக்கு நம்மளால் எந்த விதமான துல்லியமாக ஆளை பார்க்க முடியாது அப்படி நைட் விஷன் கேமரா ஆன் பண்ணி நம்ம திருப்பியும் நைட் விஷன் கேமரா மோட போட்டோம்னா இந்த பகலில் பார்க்கறதோட நைட் விஷன் கேமராவில் இப்படி தெரியாது அவர். இப்போ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து தெர்மல் கேமரான்னு உள்ள இன்பில்ட்டாக இருக்குது. ஓகே, ஏன் தெர்மல் கேமரா வச்சிருக்கோம்னா எனிமி ஷிப் ஒன்று வருது அங்கேருந்து, அதில் ஹாட்டஸ்ட் பார்ட் எதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்ஜின் தான் ஹாட்டஸ்ட் பார்ட். அப்போ அந்த ஹாட்டஸ்ட் பார்ட் இன்ஜினை நம்ம அடிச்சிட்டோம்னா நம்ம வந்து எனிமியை கேப்சர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ரைட்டா. அந்த ஒரு அட்வான்டேஜ்னால தெர்மல் கேமரா வச்சிருக்கோம். இன்னொரு மேஜர் ஃபேக்டர் அதுல வந்து லேசர் ஃபைண்டர் ஒன்று வச்சிருக்கோம். ஏன் லேசர் ஃபைண்டர் வச்சிருக்கோம்? அவன் நம்ம பார்டரை கிராஸ் பண்ணிட்டானா இல்லை வந்து நம்ம பார்டருக்குள்ள வந்துட்டானா, இத்தனை கிலோமீட்டருக்கு வந்துட்டா நம்ம அடிக்கணும் டிசைட் பண்றதுக்கு வந்து நம்ம லேசர் கேமரா வச்சிருக்கோம். அதை வச்சு எனிமி வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கான நம்மளால சொல்ல முடியும். நீங்க ஒரு இடத்துல ஃபிட் பண்றீங்க, ஆமா, இந்த கேமரா வச்சு எவ்வளவு தூரம் மூவ்மெண்ட் கவனிக்கலாம், நம்ம எவ்வளவு தூரம் வரையில ரீச் 5 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம சர்வேலன்ஸ் பார்க்க முடியும். சர்வேலன்ஸ் பார்க்க முடியும். 5 கிலோமீட்டருக்குள்ள யார் வந்தாலும் நம்ம சர்வேலன்ஸ் பார்க்க இந்த இடத்துல பார்த்தறலாம் பார்த்தரலாம் உங்களுக்கு சரிங்களா. ஃபயரிங் பார்த்தீங்கன்னா MPHB கன் வந்து USA கன்னோட கலாபரேஷன். இது வந்து ஒரு மினிட்டுக்கு 450 600 குண்டு 600 குண்டு வந்து வெளியில போற கெபாசிட்டி இருக்கு. 100 வருஷத்து ப்ரூவன் கன் இது. அதனால எந்த விதமான டார்கெட்டை மிஸ் பண்ணது கிடையாது இது இருக்கு. அடுத்தது இந்த கன்னை வந்து ஏன் நம்ம ஸ்டெபிளைஸ்டு கன்னு சொல்றோம் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கப்பல் வந்து நிறைய அலைகள்னால வந்து மேலே பம்ப் கிடைக்கும், மேலே எங்கேயும் போயிட்டு வரும். ஆனால் வந்து இந்த கன்று ஸ்டெபிளைஸ்டாக இருக்கனால இந்த கன்னோட வந்து பின் பாயிண்ட் அக்யூரசி அங்கேயே இருக்கும். அலை என்ன தான் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த கன்னை வந்து டார்கெட்டை விடவே விடாது. நாலாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் ATT-ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் சிஸ்டம். ஒரு ஷிப் வந்து ஒரு 4 நாட்டிக்கல் மைல்ஸ் ஸ்பீடில் வந்துச்சுன்னு சொன்னால் குண்டை வந்து இது முன்னாடி ஃபயர் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக எனிமி டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணிடலாம். எந்த விதமான புல்லட் வேஸ்ட் இல்லாமல் எதுவும் பண்ணிடலாம். இப்போ புல்லட் லோட் பண்ணுறது எல்லாமே அந்த புல்லட் இந்த இதில் புல்லட் வந்து 200 புல்லட்ஸ் வந்து மேக்சினில் லோட் பண்ணலாம். இதுதான் அதோட மேக்சின்னு ரைட்டுங்களா. இந்த சைடில் இருக்கிற மேக்சின்னு இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சைடு வந்து மேக்சின் 200 புல்லட் நீங்கள் லோட் பண்ணலாம். சிங்கிள் சிங்கிளாகவும் நீங்கள் ஃபயர் பண்ண முடியும் ஆப்ரேட்டரால் ரைட்டா. 5 புல்லட்டாக வந்து ஒன்றா ஃபயர் பண்ண முடியும். ஏன்னா மேலே ஏதாவது அடிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5 புல்லட் அடிக்கணும். அதெல்லாம் வந்து எனி ஆபரேட்டர் கண்ட்ரோல்ல இருக்கு. 360 டிகிரி போகும், 360 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம். மேல சைடுல மேல 15 டிகிரி கீழே 15 டிகிரி வரும் ரைட்டா. 360 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம். பட் 360 டிகிரி அலோவ் பண்ண மாட்டோம், ஏன்னா வந்து நம்ம டெக்கே நம்ம வந்து ரைட் கரெக்ட். அதனால வந்து நம்ம 270 டிகிரி 270 டிகிரி டார்கெட் பண்ணி 270 டிகிரி வச்சிருக்கோம். இதான் வந்து சிங்கிள் பட்டன் அடிச்சுட்டு டார்கெட்டை வந்து நீங்க எய்ம் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்போ நான் அவரை எய்ம் பண்றேன், இந்த கேமராமேனே எய்ம் பண்றேன் பாருங்க ஓகே ரைட்டுங்களா. இதான் வந்து உங்களோட கேமராமேனோட அங்க இருக்காரு உங்க கேமராமேன் ஓகே ரைட்டா. இதுல நீங்க பாக்கலாம் ஓகே ரைட்டுங்களா. பார்த்தீங்கன்னா கேமராமேன் நம்ம எய்ம் பண்ணால் அது உள்ளே வந்து சிம்பிள் இருக்கும், ஒரு ராட்டிகல் ஒன்று இருக்கும். ஓகே, அவரை மார்க் பண்ணியாச்சு. ஓகே, மார்க் பண்ணிட்டு ஃபயர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயரிங் ஸ்டார்ட் ஆகிடும், ஃபயரிங் ஆகிடுச்சு. ஓ ஓகே ரைட்டா. இல்லை ட்ரிகர் பட்டன் இருக்குது, ஃபயர் பண்ணோம்னா ட்ரிகர் ஆகிடும். ஓகே, இந்தியாவோட அட்வான்ஸ்டு இதுதானா? இதான் வந்து இந்தியாவில் அட்வான்ஸ் டெக்னாலஜி உள்ள இப்போ நம்ம தயார் பண்ணக்கூடிய OFT-ல தயார் பண்ணக்கூடிய அட்வான்ஸ் வெப்பன் இந்த ஷிப்பில் வச்சு அட்டாக் பண்ணுறது எல்லாமே இதுதான். இதுதான். ஓ ஓகே. இது வந்து இதுலேயுமே ஏர்க்ராஃப்ட்லேயுமே அட்டாச் பண்ணலாமா இல்லை? இது இப்போ இப்போதைக்கு எங்களோட கொலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் ஓகே நேவிக்கும் ஐஜி கார்க் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதனால இந்த 74-74 முடிச்ச ஒரு பாடு தான் வரக்கூடிய கம்மிங் மேக் இன் இந்தியா பிளான்ல மோடி சார் பிளான்ல நம்ம என்ன கொடுத்துருக்காரோ அதுக்காக இந்த நெக்ஸ்ட் 2022-ல நம்மளோட இண்டிஜினஸ் இந்தியா மேடு வெப்பன் ஒரு 5 நம்பருக்கு பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். காடி விரைவில் நம்ம வித் காட்ஸ் கிரேஸ் நம்ம பண்ணுவோம்னு நினைக்கிறேன். வில் மேக் இட் சக்சஸ். ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் உள்ளே வந்தோம், பயங்கர ட்ரீட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா குட்டி குட்டியாக கையில் இருக்கிற பிஸ்டல்ஸில் ஆரம்பித்து பெரிய கன்ஸு அப்புறம் ஷிப்பில் வச்சு அட்டாக் பண்ணுற மாதிரியான வெப்பன்ஸ் எல்லாமே பார்த்தோம். இன்னுமே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து காது வழி செவி வழியாக கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நேரில் பார்க்கையும் இதை தான் நம்ம இந்திய இராணுவம் நம்மளோட நாட்டோட பாதுகாப்புக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்கல இன்னுமே சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். பாய்.